ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்க, ட்ரேடு எடுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கிற பட்சத்தில் வேலிடான ரீசன் இருக்கணும். நம்ம கிளாஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கும்போது, பிகினிங்கில் அவங்க ஜாயின் பண்ணும்போது கூட நிறையா பேர் ஃபெயிலியர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டேயில் நல்லா அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, ட்ரேடு யாருமே அவங்க எடுத்ததாகவே இருக்காது. எங்கேயோ சிக்னல் கிடச்சிருக்கோம், தென் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், இது மூலமாக தான் வந்து கால்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது மூலமாக தான் வந்து நார்மலாக எல்லாருமே ட்ரேட் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், 10 ரூபா தோத்தாலும் அது நீங்கள் தோத்ததாக இருக்கணும். அப்படி தோத்தங்க அப்படின்னா உங்களை நிறைய யோசிக்க வைக்கும். இன்னொன்று, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிறையா பேர் வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டமான சூழல் இருக்கும் சரிங்களா, அந்த சூழல் தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே வருவோம். பட் இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ் பண்ணுவோம். இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வரும் யதார்த்தம் தான் சரிங்களா, கஷ்டத்தோட கஷ்டமாக இது பெரிய கஷ்டமாக வந்து நிற்கும். அப்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா நிறையா விஷயத்த என்ன பண்ணும், படிக்கணும், இன்னொன்று செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. எப்போதுமே மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணுங்கிறதில் கவனமாக இருந்துருங்க. ஸோ ஒரு வால்யூமை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் நமக்கு வந்து தேவை சரிங்களா. ஸோ பொதுவாக பார்க்கும்போது ஒரு டாப் 3 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்கிற பட்சத்தில் வந்து டாப் கெய்னராக இருக்கிறவங்க சரிங்களா, வால்யூமில் அதிகமாக இருக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதில் ஸ்கேல்பிங் அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் இமிடியேட்டாக மேக் பண்ணும். ஸோ நான் வால்யூமை இங்கே மாற்றும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அதிக லெவலில் இருக்க மொதல் 3 ஸ்டாக் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இமிடியேட்டாக என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் ஓகேங்களா. தென் SBIN. லாஸ்ட் ஒன் இஸ் டாடா மோட்டார்ஸ். இப்போது நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மூணையுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சார்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. முதல்ல வந்து டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 1 டே கேண்டில் போடுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ப்ரீவியஸ் டே எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ 105 ப்ரீவியஸ் டே ரெட் கேண்டிலாக இருக்கா, 108. இதனுடைய நார்மலாக இதனுடைய ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா, 3 ரூபா சரிங்களா. தென் அந்த டே 106, தென் 11 சரிங்களா. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதனுடைய ஃப்ளெக்சுவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப ரேட்டு கம்மியான ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறையா பேர் இந்த ஸ்டாக்கை தான் செலக்ட் பண்ணி வந்து ட்ரேட் எடுப்பாங்க. நல்லா கவனத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, ட்ரேடே எடுக்க தெரியாதவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்மியான அமௌண்ட்டில் இருக்க ட்ரேடை தான் வந்து ஸ்டாக்கை தான் வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சஜஷன் தான், லிக்யூடிட்டி அதிகமாக இருக்கணும் சரிங்களா. ஏற்ற இறக்கம் வந்து நமக்கு வந்து நீங்கள் வால்யூமில் எடுத்தாலும் ஏற்ற இறக்கம் வந்து நல்லா இருக்கணும் சரிங்களா, அப்படி ஸ்டாக்கில் தான் எடுக்கணும். இன்னொன்று, நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க, மார்க்கெட்டுக்கு அது வந்து ட்ரெண்டெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே அவங்களுக்கு தெரியாது. மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செல்லுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மாறி மாறி பை செல் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கம்மியான ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்கில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளெக்சுவேஷன் நம்ம பையின்னு நினப்போ அந்த இடத்துல செல்லாக மாறி மாறி வரும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கூட சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்த ஸ்டாக் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து 1 டே போட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா SBIN பார்த்தோம் சரிங்களா. ஸோ 35, 535, 46 சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா 31, 45. ஸோ
இந்த ரேஞ்ச், அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா, அதுபடி தான் அது ஃப்ளெக்சுவேட் ஆகும். எஸ்பிஐ என பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏற்றம் இறக்கம் வந்து இருக்குது சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வேல்யூவும் கம்மி தான், 500 கிட்ட தான் அந்த அமௌண்ட்டும் இருக்குது சரிங்களா, 540 சம்திங் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 1 டே கேண்டில், அதாவது 1 மினிட் கேண்டில் வந்து போட்டுருங்க. நீங்கள் இமீடியட்டாக ட்ரேடு எப்போ எடுத்தாலுமே எப்போதுமே வந்து மார்னிங் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஏதோ விதத்தில் வந்து ஹோம் ஒர்க் இருக்கணும் சரிங்களா. இல்லை மார்னிங் என்ட்ரி கொடுக்க முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து செக் பண்ணலாம். ஸ்கேல்பிங்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் சரிங்களா. எப்போதுமே என்ன பண்ணுங்கள், ஸோ மார்னிங் இங்கே டைம் இருக்கும் சரிங்களா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் என்ன அப்படிங்க, இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி 8வது மாதம் சரிங்களா. ஸோ நான் அந்த சார்ட்டை சுருக்கிறேன், 3ஆம் தேதி இந்த இடத்துல இருக்கிறவங்க 8வது மாதம், இங்கேருந்து நான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இங்கே தொடங்கினது மார்க்கெட், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டை செக் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ மார்க்கெட் எப்போதுமே ஜிக்ஸாக்காக தான் மூவ் ஆகும் சரிங்களா. ஸோ எனக்கு நார்மலாக என்ன ஆகுது அப்படின்னா, ஜிக்ஸாக் ஆகும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணலாம். மார்க்கெட் மொத்தம் நார்மலாக உங்களுக்கு என்ன அப்படின்னா 3 விதத்தில் ரன் ஆகும், ஒன்று வந்து அப் ட்ரெண்டு, இன்னொன்று வந்து ஃப்ளாட்டு சரிங்களா. ஃப்ளாட்டு இப்போ இது வந்து ஃப்ளாட்டு, பிரேக் ஆகும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம், இன்னொன்று அப் ட்ரெண்டிங் மேலே போகும்போது ட்ரேட் எடுக்கலாம், இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் இந்த ஃப்ளாட்டை பிரேக் பண்ணும்போது இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஃப்ளாட்டே நீங்கள் அதிக லெவலில் வந்து செக் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கு அடுத்து அந்த ட்ரேட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, கரெக்டாக ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நீங்கள் இங்கேயும் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து இதுலேயும் இம்மிடியேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ட்ரெண்டை பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணலாம், ஆனால் பிரேக் அவுட் சரியாக நடக்கும்போது இமீடியட்டாக உள்ளே போயிட்டு ப்ராஃபிட்டை மேக் பண்ணும், அதுதான் கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது. ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டு சரிங்களா. ஸ்கேல்பிங் பண்ணுறது எப்போதுமே பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ளாட்டை இல்லை அப்படின்னா அப் ட்ரெண்ட் இதை நீங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேல்பிங் மூலமாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். வால்யூமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்கேல்பிங் பண்ணும்போது நல்ல லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.